வணக்கம். டன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிரிசா இனி ஒரு திரு ராசர். முதலில் உள்நாட்டு செய்திகள். அரசியலமைப்பின் அடிப்படையில் அக்டோபர் 16 தேதி புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் 2024 ஆண்டு அக்டோபர் 16 தேதிக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என தெரிவித்துள்ள தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரட்நாயக்க நாளை முதல் தேர்தலுக்க டாப்பு மேலாய்வு நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாகவும் அறிவித்துள்ளார். அரசியலமைப்பின் அடிப்படையில் அக்டோபர் 16 தேதி புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டியுள்ளது. அதற்கான பிரதான பணிகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னதாக தற்போது முன்னாயத்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. அந்த வகையில் 2024 ஆண்டுக்கான தேருணர் டாப்பு மேலாய்வு நடவடிக்கை ஜனவரி 1 தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் மற்றும் ஊடகங்கள் ஊடான விளம்பரங்கள் டாலிங் முதல் வெளியிடுவதற்கு தீர்மானித்துள்ளோம். வழக்கமாக ஆண்டுதோறும் தேருணர் டாப்பு மேலாய்வு பணிகள் பிப்ரவரி 1 தேதியிலிருந்தே ஆரம்பிக்கப்படுகிறது. எனினும் இந்த ஆண்டு தேர்தல் காலமாக இருப்பதனால் ஆணைக்குழுவானது அப்பகுனியை முன்கூட்டியே ஆரம்பித்துள்ளது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். ஜனவரி மாதம் புதிய அரசியல் கூட்டணி ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான நிமல் லான்சா மற்றும் அனுர பிரியதர்சனயாப்பா ஆகியோர் தலைமையிலான புதிய கூட்டணி ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளை காலை ராஜகிரிய பகுதியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் அங்குரார்ப்பண நிகழ்வு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தலைமையில் புதிய கூட்டணி ஒன்று அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் கட்சியை அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றியளித்துள்ளதாகவும் இதற்கமைய கட்சி அடுத்த மாதம் அங்குரார்ப்பணம் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயாராக உள்ளதாக பிரபல வர்த்தகர் தம்மிக்க பிரேரா அறிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆரம்பகட்ட தயார்படுத்தல்களை முன்னெடுத்து வருவதாக பிரபல வர்த்தகர் தம்மிக்க பிரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதன்படி அவர் பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட தயாராக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினால் 10 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. அரசு நிறுவனங்களை தனியாருக்கு வழங்குவதை தவிர்த்தல், பொதுமக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள வட்வரி சுமையை குறைத்தல் ஆகியவை அந்த 10 நிபந்தனைகளுக்குள் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் 5 வருடங்கள் ஜனாதிபதி பதவியை பொறுப்பேற்கும் போது திட்டமிட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும். அதன்படி ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவரை அறிவிப்பதற்கு இன்னும் 286 நாட்கள் உள்ளன. அதற்கிடையில் குறித்த 10 நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சிகள் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட நாம் எதிர்பார்ப்பதாக பிரபல வர்த்தகர் தம்மிக்க பிரேரா தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக மக்கள் இயக்கம் ஒன்றை கட்டியெழுப்ப ரொஷான் ரணசிங்கே எம்பி திட்டமிட்டுள்ளார். ஊழலுக்கு எதிராக மக்கள் இயக்கம் ஒன்றை கட்டியெழுப்புவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் ரணசிங்கே திட்டமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன எனவும் ஜனவரியில் அமைப்பு உதயமாக உள்ளது எனவும் அறிய முடிகின்றது. கிரிக்கெட்டில் ஊழல் தலைவிரித்து ஆடுகின்றது என சுட்டிக்காட்டி அதிரடியான சில நடவடிக்கைகளை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த ரொஷான் ரணசிங்கே முன்னெடுத்தார்.
அவரின் நடவடிக்கைகளால் ஆளும் தரப்புக்கும் அவருக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டது. இதனையடுத்து அமைச்சர் பதவியிலிருந்து ரொஷான் ரணசிங்கம் நீக்கப்பட்டார். இந்த நிலையிலேயே புதியதொரு அரசியல் பயணத்தை அவர் ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாயிரத்தி 2024 வட்வரி அதிகரிப்பு காரணமாக மக்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். 2024 வட்வரி அதிகரிப்பு காரணமாக மக்கள் பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளதாகவும் திரைச்சறையிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நிதியை மீண்டும் பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பிக்க வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனவரி 1ஆம் திகதியிலிருந்து இலங்கையில் வட்வரி என்பது 18% அதிகரிக்கப்பட இருக்கின்றது. இந்த 18% அதிகரிப்பின் காரணமாக இலங்கை வாழ் மக்களுக்கு மிக பெருமளவிலான பொருளாதார நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனைகள் ஏற்பட போகின்றது. இதுவரை காலமும் இந்த வட்வரி என்பதன் ஊடாக இலங்கை அரசாங்கம் 680 பில்லியன் இலங்கை ரூபாக்களை பெற்று வந்திருக்கின்றது. ஆனால் இப்பொழுது அது 18% அதிகரித்ததன் மூலம் அது 2024 1400 பில்லியன் இலங்கை ரூபாக்களை அது அந்த வரியின் மூலம் மக்களிடமிருந்து அறவிட இருக்கின்றது. 4 பேர் கொண்ட குடும்பத்துக்கு முன்னர் இந்த வரி காரணமாக 9,950 ரூபா நாங்கள் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டியிருந்தது என்று சொல்லி சொன்னால், இந்த வட்வரி அதிகரிப்பினூடாக 2024 20,470 ரூபாயை ஒரு குடும்பம் வட்வரியாக செலுத்த வேண்டி ஏற்பட்டிருக்கின்றது. இதுவரை காலமும் ஏறத்தாழ ஒரு 75,000 ரூபா ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்குமாக இருந்தால், எதிர்காலத்தில் ஒரு குடும்ப செலவுக்கு 140,000 ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் அவர்களுக்கு ஒரு மாதாந்த செலவினத்திற்கு தேவையாக இருக்கும். ஆகவே அந்த மாதாந்த செலவினத்திற்கு தேவையான தொகையை பெற்றுக்கொள்வதற்கான எந்த மார்க்கமும் இந்த குடும்பங்களுக்கு கிடையாது. இந்த வட்வரி என்பதனூடாக மக்கள் மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட போகின்றார்கள். இவ்வளவு பெருந்தொகை நிதியை மக்களிடமிருந்து அறவிடாவிட்டால் இவர்கள் வேண்டிய வெளிநாட்டு கடன்களை திரும்ப கட்ட முடியாது என்றொரு சூழலும், அவ்வாறு செய்யாவிட்டால் IMF போன்ற நிதி அமைப்புகள் இவர்களுக்கு கடன்களை வழங்க மாட்டாது என்ற சூழலும் இருப்பதன் காரணமாக இந்த மக்கள் மீது இவற்றை விதித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். ஒட்டுமொத்தமான மக்களும் மிக மோசமான வறுமை கோட்டைக்கு கீழ் தள்ளப்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாகின்றது. ஆகவே 24ஆம் ஜனவரி 1ஆம் திகதி என்பது இலங்கையிலுடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒரு இருண்ட எதிர்காலத்தை நோக்கிய பாதையில் அவர்கள் காலடி வைக்கிறார்களோ என்ற ஐயம் எங்களுக்கு தோன்றுகின்றது. இந்த அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், திரைச்சேரியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டு வெளியில் கொண்டு செல்லப்பட்ட சகல நிதி மூலங்களையும் மீளவும் உள்ளுக்கு கொண்டு வருவதற்கான பொறிமுறையை இவர்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதனை விடுத்து வரியை பல மடங்காக்கி மக்களிடமிருந்து தாங்கள் கொள்ளையடித்தவற்றுக்கு வரியை வசூலிப்பது என்பது ஒரு ஏற்புடைய விடயமல்ல. 2024 சாதாரணமான மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பரிசு என்பது இந்த இவ்வளவு மோசமான முறையிலான அந்த மக்களை ஒரு பசி பட்டணிக்குள் தள்ளுகின்ற பரிசா என்பதை அரசாங்கம் மீளவும் ஒரு முறை சிந்திப்பது நல்லதென்று கருதுகின்றோம். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்கள் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பில் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட 2 இளைஞர்களும் விளக்கமறிகளில் வைக்கப்பட்டனர். போலீஸ் மா அதிபரின் யுக்திய விசேட சுற்றிவளிப்பு நடவடிக்கைக்கு அமைவாக புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கேரத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கைவெளி பகுதியில் ராணுவ சிற்றுண்டிச்சாலை அருகாமையில் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீஸ் உத்தியோகத்தர்களான குணவர்த்தன ஜெயசூரிய, தனுஷ்ராஜ், ஜெனன் ஆகிய போலீஸ் குழுவினரால்
செய்தார். நேற்று முன்தினம் இரவு விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது 8 பேக்கெட்டுகளில் 850 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்து விற்பனை செய்ய தயாராக இருந்த குற்றச்சாட்டில் புதுக்குடியிருப்பு 10 வட்டாரத்தை சேர்ந்த 22 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டார். அத்துடன் கைவெளி பகுதியில் மேலதிக சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 20 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த 2 வட்டாரம் கைவெளியைச் சேர்ந்த 20 வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டார். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் 80,000 ரூபாய் பெறுமதியானவை என போலீசார் தெரிவித்தனர். இரு சந்தேக நபர்களும் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது போதைப் பொருள் பாவனைக்கு தொடர்ச்சியாக அடிமையானவர்கள் என தெரிய வந்துள்ளது. அதன் அடிப்படையில் நேற்று 2 சந்தேக நபர்களும் முல்லைத்தீவு நீதிமன்ற பதில் நீதிபதி டி பரஞ்சோதி முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 2 தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீசாரால் போதைப்பொருள் விழிப்புணர்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீசாரால் நேற்று வர்த்தகர்களுக்கு போதைப்பொருள் விழிப்புணர்வு கருத்தரங்கு நடத்தப்பட்டது. இந்த நிலையில் கருத்தரங்கு நடத்தப்பட்ட நிலையில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி தலைமை போலீஸ் பரிசோதகர் பிரியங்கு அமர்சிங்க தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பருத்தித்துறை உதவி போலீஸ் அத்தியட்சகர் தயாள் இளங்கோன் பங்கேற்று போதை ஒழிப்பு தொடர்பான கருத்துக்களை வழங்கினார். இதில் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி கலா வினோதன் மற்றும் போலீசார் பருத்தித்துறை பந்திகை பகுதி வர்த்தகர்களும் பங்கேற்றனர். நர்மதா நகை மாடத்தினால் மலேக குயில் அசானி தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். கிளியோச்சியில் அமைந்துள்ள நர்மதா நகை மாடத்தினால் மலேக குயில் என வர்ணிக்கப்படும் சிறுமி அசானி தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். தென்னிந்திய தொலைக்காட்சி பாடல் போட்டியில் பங்கேற்ற அசானி நேற்று பிற்பகல் 4 மணிக்கு நர்மதா நகை மாடத்தில் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கீதீஸ்வரன், அண்ணாமலை பல்கலைக்கழக தமிழ் விரிவுரையாளர் சண்முகநாதன், அதிபர் மகேந்திரன் மற்றும் கோட்டக்கல்வி அதிகாரி சூனா தர்மரெட்னம் மற்றும் வர்த்தக சங்க தலைவர் என பலரும் பங்கேற்று சிறுமியை வாழ்த்தி தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவித்தனர். இதில் நர்மதா நகை மாடு குடும்பத்தினர் வர்த்தகர்கள் என பலரும் பங்கேற்றனர். நினைவு சின்னத்தை வெளியையும் திருப்பதி கேதீஸ்வரன் அவர்கள் உங்கள் கரங்களும் பதிவிட்டிருக்கோம். அரசாங்க அதிபர் கரங்களும் பதிய ஆசீர்வாதம் எல்லாம் பெற்று உங்களுடைய அசாடி அம்பாறை திருக்கோவிலில் வறிய குடும்பங்களுக்கு உலர்நுவு பொதிகள் வழங்கப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வசிக்கும் தெரிவு செய்யப்பட்ட வறிய குடும்பங்களுக்கு உலர்நுவு பொதிகள் வழங்கப்பட்டன. நேம் நிறுவனத்தின் ஊடாக லண்டன் என்ஃபீல்ட் நாகபூசணி அம்பாள் ஆலய டெலல் அமைப்பின் அனுசரணையில் இந்நிவாரணப் பொதிகள் வழங்கப்பட்டது. 3,500 ரூபாய் பெறுவதையான உலர்நுவு பொருட்கள் ஆலியடி வேம்பு திருக்கோவில் போன்ற இடங்களில் தெரிவு செய்யப்பட்ட 150 குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பின உலகச் செய்திகள்.
ஸ்டெயில் இனப்படுகொலைகள் ஈடுபடுகின்றது என தென்னாப்பிரிக்கா தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்கா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஸ்டெயிலுக்கு எதிராக இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. இனப்படுகொலை தொடர்பான சாசனத்தின் கீழ் தென்னாப்பிரிக்கா வழக்கு தாக்கல் செய்துள்ளதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. இனப்படுகொலை இடம்பெறுவதை தடுக்க வேண்டிய கடப்பாடு உள்ளதாக தென்னாப்பிரிக்கா தெரிவித்துள்ளது. காசா மீதான ஸ்டெயிலின் தாக்குதல்கள் காரணமாக மக்களின் நிலைமை குறித்து ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ள தென்னாப்பிரிக்கா கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு அப்பகுதியில் வசிக்கும் மக்களை பலவந்தமாக வெளியேற்றுதலும் இடம்பெறுவதாக குறிப்பிட்டுள்ளது. மனித குலத்திற்கு எதிரான குற்றம், யுத்த குற்றங்கள் போன்றவை இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகின்றன. இனப்படுகொலை அல்லது அதனுடன் தொடர்பட்ட குற்றங்கள் என தெரிவிக்கக்கூடிய சம்பவங்கள் இடம்பெறுவதாகவும் அறிக்கைகள் வெளியாகின்றன என தென்னாப்பிரிக்கா தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என ஸ்டெயில் நிராகரித்துள்ளது. ரஷ்ய ஏவுகணைகள் போலந்திற்குள் நுழைந்து உக்ரைனை நோக்கி சென்றதாக போலந்தின் ராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஏவுகணைகள் போலந்திற்குள் நுழைந்து உக்ரைனை நோக்கி சென்றதாகவும் நேற்று முன்தினம் காலை மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஏவுகணைகள் போலந்தின் வான்பரப்புக்குள் நுழைந்ததாகவும் போலந்தின் ராணுவ தளபதி வாய்ஸ்லோ குக்லா தெரிவித்தார். ரஷ்யாவின் ஏவுகணைகள் டாரடின் பதிவாகியதைத் தொடர்ந்து போலந்து ஜனாதிபதி அவசர கூட்டம் ஒன்றில் அழைப்பு விடுத்தார். 3 நிமிடங்கள் ரஷ்ய ஏவுகணைகள் போலந்தின் வான்பரப்பில் காணப்பட்டுள்ளன. ஏவுகணைகள் தென்பட்ட பகுதியில் அது விழுந்து வெடித்ததா என்பது குறித்த சோதனைகள் இடம்பெறுகின்றன. உக்ரைனின் பல நகரங்களை இலக்கு வைத்து ரஷ்யா மேற்கொண்ட பாரிய வான் தாக்குதலின் போது ரஷ்ய ஏவுகணைகள் போலந்து ஊடாக உக்ரைன் சென்றுள்ளன. ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய வான் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போர் ஆரம்பமான பின்னர் ரஷ்யா மேற்கொண்ட மிகப்பெரிய வான் தாக்குதல் இதுவென உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.